செண்டு மஞ்சள் இன்னைக்கு வந்து அது 40-45 ரூபாய் நாட்டு பூ வருதுங்க. குளிர்காலத்துல வந்து குண்டு மல்லி எல்லாம் வராதுங்க எங்கேயுமே. குண்டு மல்லிக்கு வந்து வெயில் தான் வேணும், வெயில் வேணும். தை மாசம் மாதிரி டைம்ல, வெயில் டைம்ல தான் நிறைய பூ மலரும். குண்டு மல்லியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இந்த மழை காலம் இந்த பனிக்காலத்துல வந்து அதிகமா வராது. அந்த பனி அதிகமா பெய்யும் போது உங்களுக்கு ஒரு கருகல் மாதிரி வந்து என்னன்னா பூ நல்லா மஞ்சள் கலர் தான் வந்து பறிச்சு 3-4 வரைக்கும் வச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த செடி ஃப்ரெஷ்ஷா அப்படியே இருக்கிற மாதிரி. அந்த ஒரு பூக்கு தான் அந்த சாந்தினி அது ஒண்ணுதான் வந்து உங்களுக்கு 3-4 பறிச்சா வியாபாரிங்க வச்சு விக்கிறவனுக்கு பரவாயில்ல. இன்னைக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு வச்சு நாளைக்கு ஏதாவது முகூர்த்தம் வருதுன்னா அதிக ரேட்டுக்கு விற்கலாம். 3-4 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு வச்சுங்களே அன்னைக்கு பறிச்ச மாதிரியே இருக்கும். ஆமா, மீதி எல்லாம் பூவெல்லாம் அந்த அளவுக்கு வராதுங்க. ஆமா ஆமா, அது ஒரு பெனிஃபிட் அதுல அந்த சாந்தினியில. ஆமா, இந்த செண்டு மஞ்சள் எல்லாம் ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குதுங்களா? ஸ்பெஷல் இல்ல கேரக்டர் இதுக்கு நல்லா பெருசா. சரி, இது பூ நல்லா பெரும்பூ, மாலை பெருசா கட்டுறீங்களா? மாலை பெருசா வரும், பெரும் பெரிய மாலை கேக்குறவங்களுக்கு இந்த பூ வச்சு கட்டும் போது உங்களுக்கு மாலை தப்பமா வரும். மத்ததெல்லாம் கொஞ்சம் சிறுவனையா வரும். அமாவாசைக்கு போவங்க, இந்த அமாவாசைக்கு கொஞ்சம் குறைவா தான் போச்சுங்க. அதான் 50 ரூபாய்க்கு தான் போச்சு. உங்களுக்கு சில சீசன்ல ஆந்திராவில கடப்பாவில இருந்து பூ வருதுங்க. ஆந்திரா கடப்பா? ஆமா, அங்க இருந்து எக்கச்சக்கமா வரும். உங்களுக்கு சென்னைக்கு வேலூர் வரைக்கும் வந்து ஆந்திரா பூ தான் வருதுங்க. ஓஹோ, அந்த மாதிரி? ஆமா, அது வரும்போது உங்களுக்கு வந்து இங்க விலை ஏறாது. ஏறாது. அவனது சீசன் வந்து பொங்கலுக்கு ஒரு 10 நாள் இருக்கும்போது முடிஞ்சிரும். சரிங்க ஐயா. அப்ப வந்து இங்க பூ விலை ஏறும். இங்க பூ விலை ஏறும். ஆமாங்க. அவங்க சீசன் முறையும் போது இங்க. ஆமாங்க. தமிழ்நாட்டுல எங்க சாமந்தியை பொறுத்த வரைக்கும், பூவை பொறுத்த வரைக்குமே ஒசூர், ராயக்கோட்டை, தருமபுரி மாவட்டம் அதிகங்க. ஓஹோ, தருமபுரி மாவட்டம் அதிகம், பூலி அதிகம். அப்புறம் நம்ம சேலம் மாவட்டத்துல எல்லாம் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசா இங்க ஜோடுகுழி அந்த இங்க இந்த சுத்து வட்டாரத்துல தொப்பூர் இப்படி இந்த பகுதியில தான் கொஞ்சம் வருங்க. மற்ற பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு அவ்வளவு வராது. இது என்ன வெரைட்டி? இது எல்லாமே அதே தாங்க, பூர்ணிமா மஞ்சள். பூர்ணிமா மஞ்சளே மஞ்சள். சொட்டுநீர் பாசனம் தான். ஆமாங்க, சொட்டுநீர் பாசனம். வேறு ஏதோ சொன்னீங்களா? அங்க பாருங்க, அங்க போட்டுருக்கீங்க, அது தனியா இருக்கு. பரவாயில்லைங்க, பரவாயில்ல. சாமந்தி வந்து எல்லாமே பண்ணலாம். தண்ணி வந்து இந்த மாதிரி சொட்டுநீர் பாசனம் போட்டா நிறைய. ஆமா ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து குறைஞ்ச தண்ணியை வச்சுக்கிட்டு இது வந்து பயிர் பண்ணலான்னு வச்சுக்கல. விவசாயத்துக்கு இந்த மலர் விவசாயம் வந்து குறைஞ்ச தண்ணி வச்சு சொட்டுநீர்ல அது ஒரு பெரிய வரப்பிரசாதம். மற்ற விவசாயத்தை விட வாய்க்கால் வழியா பாசனம் பண்றதுக்கு இந்த வழியா பாசனம் பண்றது சொட்டு நீர் வழியா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட். செலவினமும் குறையுது. செலவினமும் குறையுதுங்க. ஆமாங்க, குறையுது. குறைஞ்ச தண்ணியை வச்சுக்கிட்டு நிறைஞ்ச மகசூல் பண்ணலாம். நிறைஞ்ச மகசூல். ஆமா, ஆமா, நிறைய மகசூல் பண்ணலாம். வேற என்ன பூ எல்லாம் வச்சிருக்கீங்களா? சாமந்தி தவிர வேற என்ன பூ வச்சிருக்கீங்க? வேற எல்லாம் எதுவும் வைக்கலீங்க. ஃபர்ஸ்ட் டைம் வச்சு ஒரு 3 வருஷமா வைக்கிறீங்க? 4-5 வருஷமா வச்சுட்டு இருக்கிறாங்க. சாமந்தி? ஆமா ஆமா. போன வருஷம் முன்ன வருஷங்க இந்த 4 வயல் தான் வச்சேன். 4 வயல், 3 லட்சம்
ஒரு ஏக்கராவுக்கு 1.5 லட்சத்துக்கு மேல வரும். ஒரு ஏக்கராவுக்கு 1.5 லட்சம் பாருங்க, இது 30-30 சென்ட் வரும், அது 30 இது 30 60 1-20 வரும் இந்த 4 வயலும். இதுல 3 லட்சம் ரூபாய்க்கு வந்ததுங்களா? இதுல மட்டுமே இந்த 4 வயலையுமே இந்த 4 வயல்ல அந்த 4 வயல்ல இந்த 4 வயல்லயே 3 லட்சம். ஆமா, 3 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தேன். 3 லட்சம் ரூபாய் போட்டேன் பூ. மேகம் வாழ்த்துக்கலைங்க. 6 டன் பூங்க. 6 டன். 6 டன். பரவாயில்ல, இது வந்து நம்மளுது தானங்க. எழுதி வைக்கிறேன் மேல. இது நம்மளுது. இது நம்ம வரைக்கும் நம்மளுது. ஓ, இது எல்லாமே இதுல இருந்து அந்த கரையில இருந்து.